வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்வதற்கு எத்தனம் கட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம்மை சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் முன்னேறக்கூடாது, நாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நாம் விருத்தி அடையக்கூடாது. அவர்கள் நினைத்தாலும் அவர்களுடைய ஜபத்துக்கோ அவர்களுடைய காரியத்திற்கோ அவர்களுடைய மாம்சமான எரிச்சல் பொறாமை எண்ணங்களுக்கு ஆண்டவர் சித்தம் கொள்ளவில்லை, சத்தத்தை கேட்கவில்லை. அவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். அதைத்தான் என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, எல்லாம் தொலைந்து போய்விட்டது, எல்லாம் இழந்து போய்விட்டேன், ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லை என்று நினைப்பாய், உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எது சாபத்துக்குள்ளாக வாழ்ந்து ஒருவேளை சோர்ந்து போய்விட்டாயா, இனி என்னால் தலை தூக்க முடியாது, இனி என்னால் வெற்றி அடைய முடியாது, இனி எனக்கு ஜெயம் கிடைக்காது என்று சொன்னாயா? அல்ல, நீ ஜெயத்தை பெறுவதற்காகத்தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அதை குறித்து ஏசாயா 25:8 வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கினார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமகனே, நீ ஜெயம் பெறுவதற்காக, அந்த சாபமெல்லாம் மாறி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். இந்த மார்ச் மாதம் உன்னையும் என்னையும் பார்த்து கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன்.